வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே August 29th. ஸோ வந்து இந்த டே வந்து நம்ம எப்பொழுது நம்ம இந்தியால வந்து கொண்டாட ஆரம்பிச்சோம் பாத்தீங்கன்னா, 2012 இருந்து இது கவர்மெண்டால ஒரு நேஷனல் டே வாட்டி இதை வந்து அறிவிச்சாங்க. ஸோ இதோட மெயினான மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அனைத்து இந்தியர்களும் ஏதாவது ஒரு விளையாட்டையோ இல்ல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு குறிக்கோள். ஸோ இதுக்கு இந்த ஸ்போர்ட் தான் அந்த ஸ்போர்ட் தான் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ல யூ ஹாவ் டு பார்ட்டிசிபேட் ஆர் யூ ஹாவ் டு என்கேஜ் யுவர் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இருக்கணும், அப்பதான் நம்மளுடைய நேஷனை வந்து ஒரு ஹெல்தி நேஷனாக நம்ம கொண்டு போக முடியுங்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய ஒரு மோட்டிவா எடுத்து இந்த ஒரு டேயை வந்து அறிவிச்சாங்க. ஓகே, இந்த August 29th எதுக்காண்டி இதை சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தயான் சந்த், அதாவது ஒரு ஒரு லெஜண்ட் ஹாக்கி பிளேயரோடைய பிறந்த நாள் தான் இந்த August 29th. ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய இந்தியன் ஹாக்கி டீமை 3 முறை கண்டினியூஸாக கோல்டு மெடல் வாங்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்காசிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தயான் சந்த்ங்கிறவர். ஸோ இவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த வேர்ல்ட் ஒலிம்பிக்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 101 கோல்ஸ் வந்து அவர் ஷூட் பண்ணியிருந்தாரு. பிளஸ் வந்து இவரை வந்து பெருமைப்படுத்தும் விதமா நிறைய ஸ்டேடியம்ஸ் இருக்கு நம்மளுடைய இந்தியால. பிளஸ் வந்து இந்தியா மட்டும் இல்ல, இது ஆஸ்திரியால வந்து இவருக்கு ஒரு ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாள்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டிய நம்ம கட்டாயமா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது எங்க ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து நம்ம கொண்டு போகணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை அவங்க வந்து பண்ணணும் ரெகுலரா. ஸோ அது மூலமா நல்ல ஒரு ஹெல்தி நேஷனை நம்ம வந்து நம்ம உருவாக்க முடியுங்கிறது தான் இந்த ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேயோட அல்டிமேட்டான மோட்டோ. So thank you for watching. Let me meet in the next video. Thank you.